வணக்கம் நேர்லே, வெல்கம் டு டிராவல் வித் கார்த்திக். என்னடா வந்து இன்ட்ரோவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுக்குறான் பார்க்குறீங்களா? இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிவியில் இருக்கும்போது வந்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த இடத்துக்கு வந்து. நான் இருக்கிற ஃபுட் கஃபேயோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா த ரேப் ஃபேக்டரி, ஓகேங்களா? இந்த ரேப் ஃபேக்டரியோட ஓனர் சித்து ப்ரோ வந்து எனக்கு அவ்வளோ ஃபிட்டு. அவர்கிட்ட வந்து இன்றைக்கி எந்த கண்டென்ட்டுமே கிடைக்கலையே, சரி டவுன் பிளாஸாவில் ஒரு வேலையை முடிச்சு வீட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது சரி ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாம்னு சொல்லி ஃபோன் பண்ணி நான் பேசினேன். கொஞ்சம் ஸ்லாங் போட்டு பேசினேன். அவர் சொன்னார், யாருங்க நான் உங்களை பார்த்ததே இல்லையே, எந்த சேனல்? அப்புறம் நான் ஒர்க் பண்ண சேனல் பேசுகிறேன்னு, டேய் நீயாடா என்னடா ஸ்டைலாக பேசுகிற, இல்லை தலை இந்த மாதிரி இங்கே வந்திருக்க, சரி என்ன இல்லை தலை இந்த மாதிரி வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் டிராவல் வித் கார்த்திக்னு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரேப் ஃபேக்டரி எடுக்கலாமா? சரிடா நீ போய் எடு அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொரு நல்ல விஷயம்னா வந்து அவரோட இன்னொரு பிரான்ச் வந்து அவுட்லெட் வந்து ஆனால் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அவுட்லெட் வந்து அவர் வரல. அவர் வராது போதே அவருக்கே தெரியாமல் ஒரு 3 இல்லை 4 ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு உண்மையிலேயே நல்லா இருக்கா இல்லையானு நம்ம ரிவ்யூ சொல்லிடலாம். அண்ட் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரத்துக்கு அந்த அண்ணா நகர் அவுட்லெட்டில் போய் அதை வந்து பார்ப்போம். இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆலர்பேட்டில் அந்த சிபி ராமசாமி ரோடு இருக்குங்க, நல்ல ரோடுங்க, அழகான ரோடுங்க. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ வருதுன்னு சொல்லி எல்லா இடத்தையும் ஒன் வே பண்ணி விட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி இந்த ரேப் ஃபேக்டரியில் 3 இல்லை 4 டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் சிவா. சிவா சொல்லுங்க, நீங்க இங்க மாலர்பேட்டில் இருக்கிற ராப் ஃபேக்டரிக்கு எவ்வளவு நாள் வரீங்க? நான் ஆரம்பத்துல வந்துட்டு இருக்கேங்க, 2-3 வருஷமா மாலையே வந்துட்டு இருக்கிறேன். சூப்பர். இங்க நீங்க அடிக்கடியான வரதுக்கான காரணம்? எங்களோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பரா இருக்கும், சீஸ் ஃப்ரை சூப்பரா இருக்கும், அப்புறம் ரேப் சூப்பரா இருக்கும். ஓகே. சோ அந்த அதுவும் சிக்கன் ரேப் சூப்பரா இருக்கும். ஓகே. அதுக்கு தாங்க வருது. ரேட் எல்லாமே ரொம்ப ஹையா இல்ல ரீசனபிள் தானா? ரீசனபிள் தான். இந்த ஏரியாக்கு சொல்ல போனா இது கொஞ்சம் ரீசனபிள் ரேட் தான். ரீசனபிள் ரேட் தான். ஆமா ஆமா. நீங்க வந்து இந்த கடைக்கு மார்க் பண்ணா ஒரு 1-2 எவ்வளவு பண்ணுங்க? 1 ஓகே, 10 வெரி குட். நான் ஒரு 9 கொடுப்பேங்க. தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் நேர்களை, இந்த இடத்துல வந்து மெனு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரொம்ப காம்பாக்டாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ரேப்ஸ் இருக்குது, சாண்ட்விச் இருக்குது, பர்கர் இருக்குது, ஸ்நாக்ஸ் ஸ்நாக்கர்ஸ் இருக்குது, ட்ரிங்க்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் இருக்குது, ஃப்ரைஸ் மோமோஸ் இருக்குது, காம்போலாம் நிறைய வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வந்து புது ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட் ஆனார். அவர் பேர் வந்து கிருஷ்ணா. பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டு பையன் மாதிரி இருப்பார், பட் இஸ் ஃப்ரம் கொல்கத்தா. பெங்காலி தான் பேசுவார். தமிழில் பேசும்போதே எல்லாம் அழகாக புரிஞ்சுக்கிறாரு. ஓகே, பின்னாடி யாரோ கஸ்டமர் வந்திருக்காங்க, பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படாமல் நம்மளோட இதை ஆர்டர் பண்ணிடலாம். அண்ட் நான் கிருஷ்ணா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா மேக்கிங் பண்ணும்போது அவர் எப்படி இருக்கார் காமிக்கிறேன். அண்ட் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ராப்ஸில் வந்து மெக்சிகன் சிக்கன் ராப் போலாம். கிருஷ்ணா மெக்சிகன் சிக்கன் ராப், சரியா? அண்ட் அப்படியே வந்து பர்கரில் வந்து சிக்கன் ஜம்போ பர்கர், அது வந்து போகலாம். அது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 138, ஜம்போவே வந்து 138 தான். அண்ட் மோமோஸ், ஏ மோமோஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, எங்கே ட்ரை பண்ணோம் லாஸ்ட்டாக? போயமாறு துறைப்பாக்கம்ல ட்ரை பண்ணோம். அண்ட் மோமோஸில் வந்து சிக்கன் பிரி பிரி மோமோ. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 105 தான். அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம ட்ரிங்க்ஸ்க்கு போயிடலாம், வெர்ஜின் மோஜிட்டோ. அண்ட் ஓகே, இந்த 4 டிஷ் வந்து நான் கிருஷ்ணாகிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கேன். கிருஷ்ணா வந்து காமிச்சிட்டு, ஓகே கிருஷ்ணா நீ ரெடியான்னு சொன்னால் கிருஷ்ணாக்கு மேக்கிங் போயிடலாம், சரிங்களா? கிருஷ்ணா ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே, அண்ட் தமிழில் பேசுங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து சென்னையில் எவ்வளோ நாளாக இருக்கீங்க? நான் இங்கே 9 வருஷம் இருக்கேன். 9 வருஷமாக இருக்கீங்க. தமிழில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ பேர்னா எந்த ஹீரோ பேர் சொல்லுவீங்க? விஜய். விஜய், இளைய தளபதி, சூப்பர். சரி கிருஷ்ணா, நான் கேட்டேன் இந்த டிஷ்ஷஸ்லாம் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப ஆவலாக இருக்கு, நீங்கள் ரெடியா? ஆ ரெடி சார். பண்ணுவோமா? ஓகே.
நம்ம வேலையை நம்ம ஆரம்பிக்கலாமா? ஸோ எனக்காக இங்கே பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா வந்து கிருஷ்ணா நீ தேவனே பாரோங்கிற மாதிரி சும்மா டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிட்டான். முதல்ல வந்து நான் மெக்சிகன் சிக்கன் ராப் சொல்லியிருந்தேன், இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 114 ரூபா. அதாச்சும் ஒரு காத்தி ரோல் மாதிரி பண்ணாமல் கிருஷ்ணா கொஞ்சம் கட் பண்ணி கொடுறான்னு சொன்னால் கட் பண்ணி கொடுத்தாப்புல கொஞ்சம் க்ளோஸில் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல, சாப்பிடுவோமா? கீரைக்கும் கிருஷ்ணா வெயிட் பண்ண ஒன்றும் டிஷ் பண்ணுறாத, மேக்கிங் எடுக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். ஓகே, சாப்பிட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன். மெக்சிகன் சிக்கன் ராக்கர்ல அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டான அந்த கிரில்ல வச்சு எடுக்கிறாப்புல வச்சுட்டு நிறைய வெஜிடபிளை ஸ்டஃப் பண்ணி நிறைய சாசஸ் ஸ்டஃப் பண்ணி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பேட்டியை போட்டு அதை கட் பண்ணி ஸ்லைஸாக அதை வந்து மடக்கி சூப்பராக ஒரு ரோலை கொடுக்குறாரு. இல்லை ரோல் வேணாங்க அப்படியே கொடுங்க, கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே சாப்பிடுன்னு சொன்னேன். கட் பண்ணி கொடுத்தாக்குள்ள இது கூட சாஸும் கொடுத்தாப்புல சாஸ் நீங்கள் சேர்க்காதீங்க, நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்களா? உங்கள் ஆட் பண்ணியிருக்கிற அந்த மஸ்டர்ட் சாஸ் ஆட் பண்ணியிருக்கல, ரைட், மஸ்டர்ட் சாஸோட எனக்கு கூட வந்து பார்த்துருக்குற மிச்ச சாஸ்லாம் இருக்குல்ல, ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் வேற லெவல் டேஸ்ட்டுங்க. அதாச்சும் நார்மலாக நீங்கள் ரேப்லாம் கொடுக்கும்போது ரோல் பண்ணி தான் கொடுப்பாங்க, பட் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறதுனால கட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ரேப் வந்து சாப்பிடும்போது அந்த ரேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோல் இருக்குல்ல அதை வந்து கிரில்ல போட்டு செம்ம ஹீட்டில் பெரட்டி போட்டு எடுத்து மேக்கிங்லேயே பார்த்துருப்பீங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்து நிறைய வெஜிடபிள்லாம் போட்டு நிறைய சாசஸ்லாம் ஸ்டஃப் பண்ணி அது கூட இந்த சிக்கன் பேட்டியை வந்து ஆயிலில் போட்டு எடுத்து அதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி அதை வந்து ரோல் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்து நீங்கள் சூடாக சாப்பிடும்போது சும்மா உள்ளே இருக்கிற அந்த சாசஸ் எல்லாமே அப்படியே அந்த வெஜிடபிள்ஸோட அந்த சிக்கன் மீட்டோட அப்படியே தரிக்குதுங்க. இவங்க வந்து மஸ்டர்ட் சாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, சல்சா ஆட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் ஒரு நல்ல ஸ்வீட்டான காரமாக எடுத்துகிட்டு போகிறது. உண்மையிலேயே சொல்கிற ஒர்க்கான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் இது கூட வந்து கெச்சப் கொடுத்துருக்காங்க. கெச்சப்போட ட்ரை பண்ணாதீங்க, அதில் ஆக்சுவல் டேஸ்ட் வந்து ஸ்பாயில் பண்ணுறோம். நீங்கள் அப்படியே சூடாக சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவல் மஜா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. டபுள் சிக்கன் பர்கர் வந்து நிறைய இடத்துல வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். டபுள் சிக்கன் பேட்டி போட்டு இவ்வளோ பெருசாக கொடுத்துருவாங்க, அதை கடிச்சு சாப்பிடவே முடியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டபுள் சிக்கன் பேட்டி போட்டு லெட்யூஸ் போட்டு தௌசண்ட் சாண்ட்விச் தௌசண்ட் சாஸ் போட்டு கொஞ்சம் பெரிய பெரிய ஆட் பண்ணி க்ளப் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் எக்லஸ் மகா ஆட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் அப்படி க்ரன்ச் பண்ணி ஒரே பைட்டில் கடிச்சு சாப்பிட்டீங்கன்னுவீங்களேன், செம்ம ஃபீலுங்க. அதாச்சும் அந்த சிக்கன் பேட்டி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதாச்சும் இவங்க வாங்கியிருக்கிற இது வந்து தெரியுது. ரெண்டாவது ஆயில் வந்து புதுசாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நான் சாப்பிடும்போது எனக்கு திகட்டிருக்கேன், நான் சொன்னதில்லை இந்த இடத்துல ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், அந்த திகட்டுற ஃபீலிங்லாம் இல்லை. சிக்கன் பேட்டியோட லெட்யூஸோட அந்த தோதலின் சாஸோட அந்த பெரிய பெரிய மசாலாவோட அது கூட இந்த இங்கிலீஷ் மையோட இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அந்த பர்கரோட பண்ணு கூட கடுத்து சாப்பிடும்போது அந்த காம்பினேஷன் இருக்கு பாருங்க, வேறு லெவல் மாசாக இருக்குங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 135 ரூபீஸ் தான். ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டபுள் த ஒர்த். நேர்களே, மொமோஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து எல்லா இடத்துலையும் மொமோஸ் இப்படி தான் பண்ணுறாங்க. இந்த இடத்துலையும் நம்ம வரப் ஃபேக்ட்ரிலையும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. மொமோஸ் வந்து ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஈவினிங்கு, அந்த குக்கர் மாதிரி இருக்கலாம் தானே, அதில் வந்து ஈவினிங் வச்சுருக்காங்க, ரொம்ப சூடாக இருக்குங்க. என் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஷெஸ்வான் சட்னியோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரி பெரி சிக்கன் மோமோஸ், 1, 2, 3, 1, 2, 3, 4, 5, 6 ஆறு பீஸ் இருக்குது. சாப்பிடுவோமா அப்பா? செம்ம சூடாக இருக்குது. கிருஷ்ணா அருமையிலே கேண்ட எம்எல்ஏ கம்சியா, தமிழ் நல்லா பேசுகிறாப்பில்ல கிருஷ்ணா. அந்த வேர்ஜன் மோஜிடோ வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டீங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அண்ட் யா, ட்ரிங்க்ஸ் அண்ட் டெசர்ட்ல வேர்ஜன் மோஜிடோ வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபீஸ் தான். இவங்க வந்து இங்கே ஆலவர்பேட்டை, நந்தனம்மை, தேனாம்பேட்டை, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மந்தவெளி, ஸோ இந்த மாதிரி சரௌண்டிங் எல்லாமே வந்து பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து ஆலவர்பேட்டை வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ராப் ஃபேக்ட்ரிக்கு வாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து எனக்கு கொடுத்துருக்கிற இந்த வேர்ஜன் மோஜிடோ இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
மேக்கிங் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அண்ட் இதை ட்ரை பண்ணி முடிச்சு நான் சாப்பிட்டேன் இந்த 4 லிஸ்ட்டில் மார்க் போட்டுருவோம், எது 1, எது 2, எது 3, எது 4. ஓகே, செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. அண்ட் நேர்களே, எண்டிங் வந்து செம்ம டச்சுங்க. வர்ஜின் மோஜிட்டோ வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க. வேறு எதாவது சாப்பிட்ருந்தேன்னா வேறு எதாவது பெவரேஜ் இருந்தால் செட்டே இருக்காது. அண்ட் இந்த அவுட்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா இருக்காப்புல, கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸாக இருக்காப்புல. என்ன கிருஷ்ணா, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு, வேலையை செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறாப்புல. நீங்கள் ஸ்லோ சொன்னால் தான் பண்ணுவாப்புல, எல்லாம் வேலை முடிச்சிருவாப்புல. அண்ட் நான் சாப்பிட்ட 4 நல்லாயிருக்கு. முதல்ல சாப்பிட்ட அந்த மெக்சிகன் சிக்கன் ராப் வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே சாப்பிட்டாதாங்க அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். பட் இந்த இடத்துல அது சூடாக கொடுக்குறாங்களே, சூடாக கொடுக்கும்போது அந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங்கோட அந்த சாசஸோட அண்ட் உள்ள ஆட் பண்ணியிருக்கிற அந்த சிக்கன் பீஸோட நீங்கள் அது சூடாக கடித்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்ட அந்த ஜம்போ சிக்கன் பர்கரு, இது வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல நான் சாப்பிட்ட அந்த ஜம்போ சிக்கன் பர்கர் மாதிரி இந்த டேஸ்ட் மாதிரி அவங்க பார்த்ததே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா ஜம்போங்க என் கைக்குள்ளே குட்டையே அடங்கிடுச்சு, அப்படியே க்ரன்ச் பண்ணி சாப்பிட்டேன் பாருங்கள், எங்கேயுமே மூஞ்சியில் சிந்தலை, எங்கேயுமே செதறலை. டேஸ்ட் வாஸ் அப்சல்யூட்லி ஃபண்டாஸ்டிக். அதுவும் அது டபுள் சிக்கன் பேட்டி, ரெண்டு சிக்கன் பேட்டி சாப்பிடும்போது தகட்டவே தகட்டல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து யூல் ஃபால் இன் லவ் வித் ஜம்போ சிக்கன். அண்ட் மூணாவது வந்து பெரி பெரி சிக்கன் மோமோஸ் ட்ரை பண்ணேன். சிக்கன் மோமோஸோட ஹைலைட்னா இவங்க வந்து பிராண்டடான சிக்கன் மோமோஸ் தான் ட்ரை பண்ணுறாங்க. அது கூட இவங்க கொடுக்குற அந்த ஷிஜ்வான் சட்னி, ஏகே ஷிஜ்வான் சாஸ் ரொம்ப நல்லா இருக்குது. காரங்கிறது நாக்கு நுண்ணியில் விறுவிறுன்னு வர மாதிரி வந்துட்டு போயிடுது. அதுவும் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா அது செம்மையாக இருக்கும் நண்பா. ஃபைனலாக கொடுத்துருக்கிற வர்ஜின் மொஜிட்டோ எண்டிங் தாங்க வேறு டச்சு. எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் வெல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு த ஓனர் ஆஃப் த ராப் ஃபேக்ட்ரி, மை வெரி குட் பிரதர் சித்து பிரதர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது 1 ஆரம்பிச்சு இப்போ வந்து 9 ஃப்ரான்ச்சைசி வச்சுருக்காரு, 10 பிரான்சைஸ் வச்சுருக்காரு. கிருஷ்ணா, தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். அதாச்சும் அவரோட வளர்ச்சி பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர். நீங்கள் வந்து மேலும் மேலும் வளரணும். கண்டிப்பாக இன்னும் நிறைய பிரான்சஸ் அக்ராஸ் தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ எல்லாம் வரல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். நல்ல ஸ்டாஃப் இருக்காங்க. அண்ட் அடுத்ததாக உங்களை நான் அண்ணா நகரில் வந்து மீட் பண்ணுவேன், மேபி இந்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம். அண்ட் மார்க் போடணும்னா ஃபஸ்ட்டு ஜம்போ சிக்கன் பர்கருங்க ரொம்ப பிடிச்சிச்சுங்க. ராப்ஸ்லாம் சாப்பிட்ருக்கேன், ஆனால் ஜம்பு சிக்கன் பர்கர் என்னன்னு தெரியல, அப்படி ஒரு லவ். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ராப்பு, மெக்சிகன் சிக்கன் ராப்பு, சும்மா டேஸ்ட் அப்படி இருக்குது. அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவலாக ஷேர் பண்ணுவாங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது இருக்குல்ல பெரிய பெரிய சிக்கன் மோமோஸும் அஸ் வெல் அஸ் வர்ஜின் மோஜிட்டோம். அண்ட் இதில் எது ஃபஸ்ட்டு எது செகண்ட்ங்கிறது அவங்கவுங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆலர்பெட்டில் இருந்தீங்களா, இல்லை ஆலர்பெட்டில் இருந்தீங்கன்னா ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா த ராப் ஃபேக்ட்ரி. ஷாப்போட காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே ஃபேஷ் பண்ணுறேன். ஷாப்போட அட்ரஸ், கூகுள் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கண்டிப்பாக இங்கே வாங்க, கிருஷ்ணாவை மீட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிருஷ்ணா கிட்ட பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணி முடிச்சுடுவா போல, செம்ம ஃபாஸ்ட் டியூரசல் பேட்டரி மாதிரி. அண்ட் நான் சாப்பிட்ட இந்த டிஷ் மட்டும் இல்லாமல் மெனுவில் வந்து உங்களுக்கு என்ன டிஷ் பிடிச்சிருக்கோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல முடியாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துறீங்களா, பிடிச்சிருந்தா ஏன் பிடிச்சிருந்தேன் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிருஷ்ணா கொஞ்சம் இங்கே வா, வந்து தலை கம்சாதான் தெரியும். கொஞ்சம் வெளில வாங்க, எண்டிங் வந்தாச்சு. கிருஷ்ணாவை காமிக்கணும்ல, இவர் தான் நம்ம நண்பர் கிருஷ்ணா. ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட், கொஞ்சம் ஏறி நில்லு, ஷார்ட்லாம் இல்லை. கண்டிப்பாக வாங்க, கிருஷ்ணாவை மீட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் எபிசோட். திஸ் இஸ் யுவர் டிராவல் வித் கார்த்திக் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.